நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதை கலைஞன் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகிறது குன்னத்தூர் ஆடு சந்தம் பார்க்க போகிறோம். இந்த குன்னத்தூர் ஆடு சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்டதான். திருப்பூர்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது இந்த குன்னத்தூர் ஆடு சந்தை. இங்கே வந்து வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் எல்லாமே கலந்துதான் வருது. அதுக்கப்புறமா சேவல் சந்தையில் நடக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் சந்தை நடக்கு. வாங்க, இதில் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் வந்து விலை உரம் ஏதாவது விசாரிக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் விசாரிச்சு போகிறேன். வாங்க வீடியோ பதிவு உள்ள முழுசாக போய் பார்க்கலாம். வெள்ளாட்டு குட்டிகள் எல்லாமே வந்து மேச்சல் தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகள் ஐயா எடுத்து வந்திருக்கிறாரு. இந்த மேச்சல் தரத்தில் ஐயா குட்டி எடுத்து வந்தார். அவர்கிட்ட ரேட்டு கேட்குறேன், என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துருவோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா நீங்க இப்ப கையில வச்சிருக்கீங்களா குட்டி? அந்த குட்டிகளை என்ன ரேட்டுங்க வருது? ஒரு 3500. ஒரு ஒரு குட்டி 3500 வருதுங்களா? இந்த தரத்துல செம்மறி குட்டிகள் வந்து நல்லா மேச்சல் தரத்துல அண்ணன் வந்து எடுத்து வந்தாரு. வளர்த்தது எடுத்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட என்ன ரேட் வருது அப்படின்னு சொல்லி கேக்குற அண்ணா என்ன ரேட் சொல்றாருன்னு பாக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா நீங்க இப்ப கையில குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா? அந்த குட்டிக்கு என்ன ரேட்னா வருது? மூணு குட்டி சேர்ந்து வந்து 12500 வருதுங்களா? சரி, இந்த மூணு குட்டிகளும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 12500 ரேட் சொல்லியிருந்தாரு. சரி, ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. செம்பரி ஆடுகள்லாம் பெரிய ஆடுகள் இங்கே வந்துருந்துச்சு. எல்லாமே நல்லா பெரிய ஆடுகள் வந்து நிறைய இங்கே வந்துருந்துச்சு இந்த வாரத்தில். இந்த தரத்தில் இருக்கக்கூடிய பெரிய செம்மறி ஆடுகளோட ரேட்டு என்னோட ரேட் பார்த்தீங்கன்னா 7000 ரேட் சொல்லியிருந்தாரு. இந்த தரத்தில் நிறைய செம்பரி குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா கெடா குட்டிகள் மூட்டு குட்டிகள் எல்லாமே நிறைய வந்துருந்துச்சு. இந்த தரத்தில் இருக்கக்கூடிய குட்டிகள் வந்து ஜோடி வந்து 8000-9000 வரைக்கும் ரேட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த தரத்தில் செம்மறிகள் வந்துருந்துச்சு. இந்த தரத்தில் கூட செம்மறி ஆடுகளோட ரேட்டு கேட்டுக்கிற பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து 12000-14000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த தரத்தில் வெள்ளாடு குட்டிகள் வந்துருந்துச்சு. இதனோட ரேட் எல்லாம் கேட்குற பார்த்தீங்கன்னா 3000-4000 வரைக்கும் ரேட் சொல்லியிருந்தாங்க. செம்பரி கடைகள் வந்து இந்த தரத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய தரத்தில் எடுத்து இருந்தார். இதனோட ரேட்டு என்ன ரேட் வருது அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா நீங்கள் இப்போ கடை எடுத்து வந்துருக்கிறீங்களா? இந்த கடை ஒரு கடை என்ன ரேட்டுங்க வருது? ஒரு கடை வந்து 13000 வருங்களா? ரெண்டு கடை 26000 வருது. சரி சரி சரிங்க சரிங்க, அப்படியே கடையை காமிச்சிருங்க. இந்த கடைகளோட ரேட் கேட்டிருந்தா பார்த்தீங்கன்னா ஜோடியை பிடிச்சா 26000 சொல்லியிருந்தாரு. தனித்தனியாக பிடிச்சா அப்படின்னா 13000 ரேட் சொல்லியிருந்தாரு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த தரத்தில் வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டியோடு எடுத்து வந்தாரு. ஆனால் எவ்வளோ 13ங்களா? இந்த வெள்ளாடும் ரெண்டு குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தரக்கூடிய குட்டிகள் வந்து 13000 ரேட் சொல்லியிருந்தாரு. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய குட்டிகள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா 3500 ரேட் சொல்லியிருந்தாரு. ஜோடியை பிடிச்சா 7000 ரேட் சொல்லியிருந்தாரு. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் அண்ணன் கொண்டு வந்திருந்தாரு. அண்ணன் எடுத்து வந்திருந்தாரு. இந்த தரத்தில் செம்பரி குட்டிகள் வந்துருக்கு. அப்புறம் வெள்ளாட்டு கடைகள் பார்த்தீங்கன்னா இந்த தரத்தில் இருக்கக்கூடிய கடைகள் வந்துருந்துச்சு. வெள்ளாட்டு கடை பார்த்தீங்கன்னா பெரிய தரத்தில் இருக்கக்கூடிய கடையை கொண்டு வந்திருந்தார். இந்த கடையோட ரேட் வச்சிருந்தோம். இந்த கடையோட ரேட் பார்த்தீங்கன்னா 23000 ரேட் சொல்லியிருந்தார் ஐயா. இந்த தரத்தில் பெரிய வெள்ளாடுகள் வந்து எடுத்து வந்தார் ஐயா. அவர்கிட்ட வந்து ரேட் கேட்குற என்ன ரேட்டு வந்து ஆடு ரேட் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஐயா வணக்கங்க. ஐயா நீங்கள் இப்போ ஆடு வச்சுருக்கீங்களா? அது என்ன ரேட்டுங்க வருது? 30000. அதாவது ஒரு ஆடு வந்து 10000 சொல்லியிருக்கீங்க. ஏதாவது அனுசரிச்சு கொடுக்க மாதிரிங்களா எப்படிங்கய்யா? மொத்தமாக பிடிச்சாங்க அப்படின்னா 25 கொடுக்கலாங்கிறீங்க மூணு சேர்ந்து. இந்த மூணு ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30000 ரேட் சொல்லியிருந்தாரு. மொத்தமாக பிடிச்ச அப்படின்னா பார்த்தீங்கன்னா 25000 வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த தரத்தில் செம்பரி கடாய் கொண்டு வந்திருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 5000 எடுத்து வந்தார். இதனோட ரேட் கேட்குறப்ப வந்து 10000 ரேட் சொல்லியிருந்தாரு.
இங்கே நிறைய வெள்ளாட்டில் கருப்புல கடைகள் நிறைய வந்துருந்துச்சு. இங்கே இந்த தரத்தில் நம்ம முன்னாடியே காமிச்சிருந்தேன் கருப்பில் வந்து கடைகள் இருக்குன்னு. இதனோட ரேட் கேட்டிருந்தேன், இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7000 ரேட் சொல்லியிருந்தாரு. ஒரு கடையோட ரேட் வந்து 7000 சொல்லியிருந்தார். பெருசாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9000 ரேட் சொல்லியிருந்தார். அதாவது இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே 7 ரூபா தரத்துலேருந்து 9 ரூபா தரத்து வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தார். இந்த பெரிய தரத்தில் இருக்கிற கடாய் வந்து பார்த்தோன்னா 9000 ரேட் சொல்லியிருந்தார் ஒரு கடாய். நல்ல பெரிய தரத்தில் வெள்ளாடுகளும் வந்து நல்ல பெரிய தரத்தில் வெள்ளாடுகள் இங்கே நிறைய வந்துருக்கு குன்னத்தூர் சந்தைக்கு. இந்த தரத்தில் வெள்ளாட்டு குட்டிகள் நிறைய கொண்டு வந்துருந்தாங்க. இந்த தரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆடு வந்து செனையாடு கொண்டு வந்திருந்தாரு ஐயா கிட்ட. ரேட் கேட்டிருந்தோம், இந்த ஆடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12000 ரேட் சொல்லியிருந்தாரு. இந்த ஆடு வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் ஈன்ற கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த தரத்தில் ஆடும் எடுத்து வந்தார். இதனோட ரேட் கேட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா 8500 ரேட் சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எவ்வளோ கேட்குறீங்க? 8 ரூபா வந்தால் கொடுக்கலாம். நீங்கள் 8 ரூபா சொல்லியிருக்கிறீங்க, 7 ரூபா கேட்டுக்கோங்க, 8 ரூபா வந்தால் கொடுத்துடலாங்கிறீங்க. சரிங்க, இந்த ஆட்டோட ரேட்டு தான் ஐயா சொல்லியிருந்தார். இந்த ஆடும் பார்த்தீங்கன்னா 2 குட்டியோடு இருக்குது. இது வந்து அண்ணன் எடுத்து வந்திருக்காரு, அவர்கிட்ட என்ன ரேட் சொல்கிறார் அப்படின்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா, இந்த ஆடும் குட்டி எடுத்து வந்துருக்கீங்களா? இது என்ன ரேட் வருது? 16000 சொல்லியிருக்கீங்க. என்ன ரேட் வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க? 15 ரூபா ஒரு 16 வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்களா? சரிண்ணா, இந்த தரத்தில் வெள்ளாடு எடுத்து வந்திருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டிகளோடு எடுத்து வந்திருக்காரு. இந்த 2 குட்டியும் வந்து பார்த்தோன்னா இந்த ஆடும் தான் ரேட்டு கேட்குறோம், என்ன ரேட்டு சொல்கிறோம் அப்போ. ஆனால் இந்த ஆடும் குட்டி என்ன ரேட்னா வருது? 15 ரூபா சொல்லிக்கிறீங்க. என்ன ரேட் வந்து அனுசரிச்சு கொடுக்கலான்னு இருக்கீங்க? 13 வந்தால் கொடுத்துடலான் இருக்கீங்க. அதாவது இந்த 2 குட்டியுமே இந்த ஆடு இல்லைங்களா? ஒரு கடை குட்டி ஒரு மூட்டு குட்டி இருக்குல்ல, குட்டி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆனா அந்த பெரிய ஆடு என்ன ரேட் வருது? 16500ங்களா? இதுன்னு ஒரு 10 நாள் ஈனிர் இல்லைங்களா? ரொம்ப நன்றிண்ணா. இந்த 2 ஆடு 2 குட்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணன் தான் எடுத்து வந்திருந்தாரு. இந்த தரத்தில் நிறைய வெள்ளாடுகள் வந்து குட்டிகளோடு எடுத்து வந்திருக்கிறாரு. இந்த தரத்தில் வெள்ளாட்டு கடைகள் வந்துருந்துச்சு. இதனோட ரேட் கேட்டு இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 4000 ரேட் வந்து சொல்லியிருந்தார். ஒரு ஒரு கடை குட்டிகளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரேட் வந்து சொல்லியிருந்தார். இந்த தரத்தில் இருக்க குட்டிகள் வந்து 2500 வரைக்கும் ரேட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த தரத்தில் 2 விளையாட்டு குட்டிகள் ஜோடியை கொண்டு வந்திருந்தாங்க. இது வாங்கியிருந்தார் அவர்கிட்ட கேட்குற பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து 7000 ரேட் சொல்லியிருந்தாரு. இந்த ஏரியாவில் இந்த தரத்தில் வந்து குட்டிகள் நிறைய இருந்துச்சு. இந்த தரத்தில் விளையாட்டில் கடைகள்லாம் வந்துருந்துச்சு. இந்த தரத்தில் வெள்ளாட்டு கடைகள் எடுத்து வந்திருக்கிறார் அண்ணன். அவர்கிட்ட என்ன ரேட் வருது, என்ன ரேட் சொல்கிறாரு, என்ன ரேட் அனுசரிச்சு வந்தால் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். அண்ணா வணங்கண்ணா. அண்ணா, நீங்கள் உங்கள் கடை 2 கொண்டு வந்துருக்கிறீங்களா? ஆமாங்க. அது என்ன ரேட் சொல்கிறீங்க? உங்கள் கடை 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொல்கிறீங்க ஒரு கடை? ஆமாங்க. ஜோடியை பிடிச்சி 26000 சொல்கிறீங்க? ஆமாங்க. என்ன ரேட் வந்து அனுசரிச்சு கொடுக்கலான்னு இருக்கீங்க? 9 ரூபாய் வந்துருந்துச்சு. Thank you.
இந்த ஏரியாவில் பெரிய வெள்ளாடுகள் எல்லாமே இந்த தரத்தில் வந்துருந்துச்சு. இந்த ஆடுகளோட ரேட் கட்டுறது பார்த்தீங்கன்னா 10-12,000 வரைக்கும் ரேட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் ஃபுல்லாக வந்து வெள்ளாடுகள் தான் இருந்துச்சு. இந்த தரத்தில் செம்மறி ஆடுகள் வந்து அண்ணன் எடுத்து வந்திருக்காரு. அவர்கிட்ட என்ன ரேட் வருதுன்னு சொல்லி கேட்போம். என்ன ரேட் வருதோ அவர் என்ன ரேட்டு வந்து அனுசரித்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். அண்ணா வணங்கண்ணா. அண்ணா நீங்கள் ஆடு எடுத்து வந்துருக்கீங்க, அது என்ன ரேட்ண்ணா வருது? இந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளோட ரேட் தான் கேட்டிருந்தேன். 6,000-7,500 வரைக்கும் ரேட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இதுல செனையாடு இருக்கு இல்லைங்களா? இதுல எல்லாருமே வந்து செனையாடுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த சைஸில் பெரிய விளையாட்டு கடைகள் வந்துருந்துச்சு. இதனோட ரேட் கேட்டிருந்தோம். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து 17,000 வாங்கியிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இந்த தரத்தில் பெரிய விளையாட்டு கடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு வருது. இந்த கடையோட ரேட் கேட்டிருந்தோம். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,000 வாங்கிக்கிறதா சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா 17,000 வாங்கியிருந்தார். இது அண்ணன் வாங்கியிருந்தார். இந்த தரத்தில் விளையாட்டு குட்டிகள் நிறைய வந்துருந்துச்சு. இந்த வாரம் குணத்தூர் சந்தை வந்து ஆட்டு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் நடந்துருச்சு. விலையிலும் கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு தான் வித்துருந்துச்சு. இது போன்ற வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்தடுத்து வந்து புது சந்தைகள் பதிவுகள் நான் கவர் பண்ணுறேன். நன்றி, நண்பர்களே. வேறொரு வீடியோ பதிவு சந்திப்போம். வணக்கம்.